வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். வெண்டைக்கு வெங்கடா கிச்சன்ல நாங்கள் மாசி சம்பல் எப்படி செய்யறோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஸ்ரீலங்கா ஸ்டைல்ல நாங்கள் மாசி சம்பல் செய்ய போறோம். இந்த மாசி சம்பல் எங்க நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட ஊர் சின்ன கடைகள்ல ஒரு காட்டுல வந்து 35-40 பக்கெட் வந்து ரெண்டு சைட்லயுமே பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒட்டி ஒட்டி ஸ்டப்ல பண்ணி நாங்கள் போய் அந்த கடையில வாங்கும்போது 2 ரூபாய்க்கு அதை வாங்கியிருப்போம், அல்ல 5 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். அந்த மாசி சம்பளம் தான் நாங்க இன்றைக்கு செய்து காட்ட பொருள். வாங்கறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துக்கணும். முதல்ல அது மாசி சம்பல் செய்யறதுக்கு மாசி மாசி இதுல வந்து நான் ஒரு 70 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து நீங்க முழு மாசியை எடுத்து உடைச்சு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தூள் மாசியவும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு வெங்காயம், வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை அப்படி சின்ன சின்னனா மெல்லிசா ரொம்ப மெல்லிசா கட் பண்ணி எடுக்கணும். அது நேரம் கட்டத்தூள் சில்லி பிளாக்ஸ் என்று சொல்றது, அது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாமே நாங்கள் தேவையான அளவுக்கு பாவச்சு கொள்ள முடியும். அதே நேரம் தேங்காய்ப்பூ வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தேங்காய்ப்பூ எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து வறுக்கும் தேங்காய்ப்பூவை. இதுல கறிவேப்பில வந்து ஒரு 4-5 பிராஞ்சு இது மாதிரி எடுத்து வச்சிருக்கிறோம். கொஞ்சம் நிறையவே போட்டா நல்லா இருக்கும். அடுத்தது உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் அதுவும் வந்து தேவையான அளவு. அதே நேரம் அடுத்தது குக்கிங் ஆயில், இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி செய்யறோன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க முதல்ல வெங்காயத்தை பொறிச்சிடுவோம். சரி, நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கொள்வோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ இந்த சட்டியில் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். வெங்காயம் பொரியக்கூடிய அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்வோம். சரி, இப்போ நீங்கள் இந்த வெங்காயத்தை அப்படியே முழுசாக போடாமல் இதை ஒன்றுண்டா இப்படி சாதம் அப்படி கையால் நினைச்சி விட்டீங்கன்னா இப்படி ஒன்றுண்டா வந்துடும். இப்படி இப்படி ஒரு செட்டாக இருக்கிறது, இப்படி குரூப்பாக இருக்கிறத நீங்கள் இப்படி நினைச்சி விட்டீங்கன்னா எல்லாம் சிங்கிளாகிடும், பொறிக்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, எண்ணெய் குவச்சிட்டு வெங்காயத்தை பொறிச்செடுக்கலாம். எல்லாத்தையும் ஒண்டா போட்டு பொறி போட கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் 2 டைம் கூடி போட்டு எடுத்துக்கலாம். அரைவாசி அரைவாசியா கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறிக்கிறதுக்கு. சரி, பொறிச்ச வெங்காயத்தை ஈரம் இல்லாம வெங்காயத்தை பொறிச்சு கொள்ளுங்க. பொறிச்சு எண்ணெய் வடியக்கூடிய மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டு இதுல போட்டுக்கொள்ளுங்க. திசு வச்சு போடுறத விட இப்படி நீங்க போட்டுக்கொண்டா எண்ணெய் இருந்தா கீழே வடிஞ்சிடும் பெட்டர். சரி, இப்போ மற்ற வெங்காயத்தையும் போட்டு பொறிச்சுக்கலாம். சரி, இது எல்லாமே வந்து பொறிஞ்சிட்டது. ஸ்டவ்வை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். வெள்ளை கலர் வரைகிற அளவுக்கு பொறிச்சிங்கன்னா சரி, அப்போதான் ஈரம் இருக்காது. சரி, நாங்கள் வந்து ஸ்டவ்வை ஓஃப் பண்ணிட்டோம். இந்த ஓஃப் பண்ணின ஸ்டவ்வுக்குள்ள இந்த கறிவேப்பிலையே நாங்கள் வந்து என்கிட்ட எரிய அடுப்பு எரிய நேரம் போட்டோம்னா ரொம்ப இதாக இருக்கும், தெறிக்கும். அதுக்காக நாங்கள் இப்போவே இந்த கறிவேப்பிலை இதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஒரு சரிவு மாதிரி வர அளவுக்கு நல்லா பொறி விட்டுட்டுது. இதில் வந்து நிறைய எண்ணெயாக இருக்கும், இதையும் தனியாக வடித்து எடுத்துக்கொள்ளணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கறிவேப்பிலையும் இங்கே பொறிச்சாச்சு. இங்கே இப்படி நொறுங்குற அளவுக்கு இருக்குது கறிவேப்பில. அதே மாதிரி வெங்காயத்தையும் பொறிச்சு இங்கே வச்சிருக்கிறோம். இது வந்து 1 hour or 2 hours எவ்வளோ நேரம் இருந்தாலும் நீங்கள் வச்சு இந்த எண்ணெய் எல்லாத்தையும் வடிஞ்சிட்டு தின்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை செய்ய முடியும். சாதாரணமாக ஒரு மணித்தியாலம் எங்களுக்கு போதும். இந்த எண்ணெய் வடிஞ்சிட்டுண்டா நாங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னு கேட்டால் ரொம்ப எண்ணெய் இருந்துட்டா கனனால் ஸ்டோவ் பண்ண முடியாது, சக்கடிக்கும் அதுக்காக. சரி, இது எண்ணெய் வடியட்டும். நாங்கள் இனி தேங்காய் பூவை அறுத்தெடுத்துக்கொள்வோம். ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கொள்வோம். Thank you.
தேங்காப்பு வறுக்கும் போது மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுருந்தீங்கன்னா வேகமாக கறுத்துடும். சாதாரண தீயில் வச்சு வறுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், நான் நல்லா வறுபடும். சரி, இப்போ தேங்காப்பு வந்து வறுபட்டுட்டுது, பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஓகே, இது வறுபட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஓ பண்ணிடுவோம். ஓ பண்ணிட்டு இதை இந்த சூட்டோட வச்சோம்னா ரொம்ப கருகிடும். ஏன்னு கேட்டால் இப்போ மேலே உள்ள பூ வந்து ஓரளவு இருக்குது, இப்போ கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறம் மாறி மாறி இருக்குது பாருங்க, அப்படி இருக்குது. சரி, இதை வந்து இப்போ ஒரு கௌரவத்துக்கு மாற்றிடலாம். சரி, இப்போ நாங்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ சம்பல் எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு நான் ஸ்டிக் ஃபேன் வச்சுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்வோம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகி கொண்டிருக்கு. இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது கட்டத்தூள், நாங்கள் வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கொள்ளலாம். ரொம்ப உரைப்பு வேண்டாம், நீங்கள் 50 கிராமும் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் குறைவான உரைப்பு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கொள்ள முடியும். உரைப்பு வந்து தேவைக்கேற்பவே சேர்த்துக்கொள்ள முடியும். இதில் நீங்கள் வெங்காயம் ஏதாவது தாளிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் தாளிக்கலாம். சீரகம் எதுவும் போட்டுருந்தா போட்டுக்கொள்ளலாம், அது உங்களுடைய சொந்த விருப்பம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளலாம். இதுவரைக்கும் நாங்கள் உப்பு சேர்க்கல, நாங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். சரி, இப்போ இது வந்து இப்போ ஓரளவு எண்ணெயில் இது பொரிஞ்சிட்டுது. அது எண்ணெயில் பொரிக்கிறது காரணம் இதுவும் வந்து பச்சையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக, ரொம்ப விட்டால் கறியிடும். இப்போ நீங்கள் பொரிச்சு வச்சுருக்கிற வெங்காயம் கறிவேப்பிலை ரெண்டும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். சரி, இந்த கறிவேப்பிலை வெங்காயம் இந்த கற்றத்தூள் எல்லாத்தோடையும் நாங்கள் வார்த்து வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா எல்லாத்தையும் வறுத்து விடுங்க. இப்போ கருவேப்பிலை எல்லாம் உடையலாம், பிரச்சனை இல்லை. வெங்காயங்கள் எல்லாம் துண்டு பெறலாம், எல்லாம் உடைஞ்சு கலைஞ்சு பெறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மாசி கருவாடு சில நேரம் வந்து சில மாசி கருவாடு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்படியானதை வந்து நீங்கள் வெட்டி அல்லது உடைச்சி ஒரு தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிட முடியாது. எவ்வளோத்துக்கு நீங்கள் சின்ன சின்ன தூளாக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லது. சரி, இப்போ நாங்கள் மாசியை வந்து இதில் சேர்த்துடலாம். சரி, எல்லாத்தையும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மாசி போட்டு கன நேரம் நீங்கள் இதை வந்து அடுப்பில் வச்சிருக்க வேண்டாம். ஏனென்று கேட்டால் இது மாசி வந்து ரொம்ப இறுக்கமாக வந்துடும், கடிச்சு கடிச்சு தான் கடக்கடக்குன்னு கடிச்சு கடிச்சு தான் சாப்பிட வேண்டி வரும். ஆகையால் போதுமான அளவுக்கு நீங்கள் வறுத்தெடுத்துக்கலாம். மாசியில் இருக்கிற ஈரம் போகிற அளவுக்கு, இந்த நாங்கள் மாசியை கழுவி போடும்போது மாசியில் இருக்கிற ஈரம் போகிற அளவுக்கு நீங்கள் இதில் வறுத்துக்கொள்ளுங்க. ஒரு 2-3 நிமிஷம் உப்பு சரியாக இருக்காண்டு இப்படியே வச்சு நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, பர்ஃபெக்டாக உப்பு இருக்குது. உங்களுக்கே தெரியணும், ஈரம் இருக்கக்கூடாது, அதே நேரம் எண்ணெய் தன்மையும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் நீண்ட நாளைக்கு இதை வந்து நீங்கள் ஒரு போட்டலில் காற்று போகாத ஒரு ஏர்டைட் போட்டலில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். எந்த நேரமும் எடுத்து சாப்பிடக்கூடிய வகையில் அழகாக இதை ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்குன்ற பிளாஸ்டிக் போட்டலில் போட்டுடாதீங்க. சரி, இப்போ நாங்கள் ஸ்டவ்வை வந்து ஓ பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ஆறின உடனே இதுக்கு வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டுடுவோம். லைம் ஜூஸும் விடலாம், லெமன் ஜூஸும் விடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷமாக எங்களுக்கு சூடு ஆறிட்டுது. இந்த நேரம் நாங்கள் இதுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுக்கொள்ளலாம். இதுவே வந்து கம்பெனியில் கடைக்கு செய்கிறது அப்படி எதுவும் செய்கிறேன்னு சொன்னால், அதாவது வியாபாரத்துக்காக செய்கிறேன்டா, இதுக்குள்ள நாங்கள் ஐனோமோட்டோஸ் சேர்த்தா வேற ஒரு வகையான டேஸ்ட் கிடைக்கும். கடையில் வாங்குறதால எங்களுக்கு கடையில் வாங்குற மாசி சம்பளுக்கு ஐனோமோட்டோஸ் சேர்த்துருப்பாங்க, நாங்கள் அது சேர்க்க மாட்டோம் சொந்த தேவைக்காக. சரி, இதை வந்து உணர்வு டிஸுக்கு
மாத்துவோம், மாத்திட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுதான் நாங்கள் இன்றைக்கு செய்த மாசி சம்பல், எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையாகவே ரொம்ப அருமையான சுவையிலும் அருமையான கலர்லும் வந்திருக்குது, பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்குது. இது போல நீங்களும் செய்து பாருங்க, எப்படி வருதுண்டு எங்களுக்கு கொமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரை நேரமும் எங்களை காணொலியை பார்த்தவங்க அனைவருக்கும் எங்களது நன்றி. இது போன்ற இன்னும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன், அதுவரையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.